போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக்கின் வீட்டுக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சீல் வைத்துள்ளனர். டெல்லியில் போதைப்பொருள் கடத்தலில் சிக்கிய கும்பலின் பின்னணியில் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாபர் சாதிக் இருப்பது விசாரணையில் தெரியவந்தது. சுமார் 2000 கோடி ரூபாய் வரை போதைப்பொருள் கடத்தலில் அவர் ஈடுபட்டதும் அம்பலமானது. இதையடுத்து அவரை கட்சியிலிருந்து திமுக தலைமை நீக்கியது. இந்த விவகாரத்தில் ஜாபர் சாதிக் தலைமறைவாக உள்ள நிலையில் டெல்லியில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சென்னையில் உள்ள அவரது வீடு மற்றும் தயாரிப்பு அலுவலகத்தில் சம்மன் ஒட்டப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள ஜாபர் சாதிக்கின் வீட்டுக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சீல் வைத்துள்ளனர்.